இந்த மாதிரி 4 வயசு குழந்தைக்குள்ளே வந்து அது தனியாக இருக்கும்போது அந்த குழந்தை வந்து அந்த உடலை தொட்டு பார்க்கறது, தன்னோட உறுப்பு எப்படி இருக்கும்னு தானே தொட்டு பார்க்கறது. எந்த வயசு சொல்கிறீங்க? 4 வயசு குழந்தை. 7வது 8வது படிக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த பாடலோட அவ்வளோ ஆபாசமாக இருக்குது, அருவறுப்பான வார்த்தைகள் இருக்குது. இதை அந்த குழந்தை எந்த மாதிரி கிரகிச்சுக்கிட்டு அது எப்படி இன்னொருத்தருக்கு அனுப்புது? நம்ம எல்லாருமே முழுக்க முழுக்க பேரண்ட்ஸோட கண்ட்ரோலில் இருந்தோம். இப்போ என்னோட அம்மா வந்து தெருவில் நான் பசங்க கூட விளையாட போனால் என் தொடையில் கிள்ளுவாங்க. அது ஒரு அடக்குமுறையாக கூட இருக்கலாம். அந்த காலத்துல அந்த மாதிரியான இவ்வளவு பாலியல் துன்புறுத்தல்கள் கண்டிப்பா கிடையாது. அப்படியா? நிச்சயமா அந்த காலத்துல இந்த அளவுக்கு இல்லையே. இல்ல, எப்படி இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு நடந்திருக்கு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பேரண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் பாருங்க, பெண்களோட கவர்ச்சி புகைப்படங்கள் இருக்கிற மாதிரி, கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட மாதிரி, தன்னோட குழந்தைங்களை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போட்டிருந்தார், அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு மூடே வரல, தன்னோட குழந்தைய அணைச்சிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சிருக்காரு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது இந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு ஒரு முக பாவனை பண்ணாங்க பாருங்க. மூடுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை ஒரு 12 வயசு குழந்தை அந்த ட்ரெஸ்ஸை வச்சு பார்க்கும்போதே கொடுக்குது. அப்போ வந்து சொன்னாங்க, டீச்சர்ஸ் வந்து 6th, 7th, 8th மட்டும்தான் ஆடணும்னு சொன்னாங்க, நாங்கள்லாம் பெரியவங்க ஆயிட்டதுனால எங்களெல்லாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் அடிச்சு இன்னைக்கு வளர்க்க முடியுமா? காலகட்டத்தில் பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட உங்க மேல போய் கேஸ் போடுவாங்க, உங்க குழந்தை நீங்களே அடிச்சா. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுனால நான் இருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஒரு லவ்வர் கிட்ட பேசுது, 14 வயசு பொண்ணு, பார்க்ல எங்கேயோ அந்த பையனை பார்த்துருக்கு, டெய்லியும் பார்க்ல அந்த பையனும் அந்த பொண்ணு மீட் பண்றாங்க. சமூகம் மூலியமா நீங்க அவங்களுக்கு தப்பான விஷயங்களை மட்டும் கத்துக் கொடுத்துட்டே இருக்கீங்க. சரியான விஷயத்த கத்துக்கிறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. அப்பனா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் பிளாக் பண்ணிடலாமா? சமந்தாவும் விஜய் தேவரகுண்டாவும் படங்களை ஷார்ட்ஸ்ல அள்ளி தெளிக்கிறாங்க. அவ்வளோ அருவறுப்பான காட்சிகள். யார் நீங்கள்லாம்? எப்படி இதெல்லாம் நீங்க வந்து சோசியல் மீடியால இவ்வளோ இயல்பா பழகும்? சதந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பள்ளி பருவத்தில் அந்த பருவ மாற்றத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அந்த பருவ மாற்றத்தை எப்படி வந்து கையாளணும், இன்றைக்கி அதை பற்றி நம்ம கூட பேசியிருக்கிறாங்க எழுத்தாளர் நடிகை அனுபரமி. வணக்கம். வணக்கம் சார். இந்த பள்ளி பருவத்தில் இப்போ இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் இந்த பருவ மாற்றத்தை, அந்த அடலசன்ஸ் பீரியடில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதை எப்படி எதிர்கொள்கிறது, அதை எப்படி வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சில விஷயத்த சொல்கிறது அப்படின்ற பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. இதனால் அவங்களுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஸ்கூலில் வந்து ரொம்ப நேரம் அவங்க கூட இருக்கக்கூடிய டீச்சர்ஸுமே இதை எப்படி கையாளணும், என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் பிஹெச்டிலாம் பண்ணலை, பட் இதில் எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, நான் வந்து ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருந்தேன் சேலமில், அன்னை அபிராமி வித்யாசிரம்னு சொல்லிட்டேன், 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அது இல்லாமல் +2 வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க, சிபிஎஸ்சி மெட்ரிக்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் லைவாக நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கோம், குழந்தைங்க பார்வையிலையும் சரி, பேரண்ட்ஸோட பார்வையிலையும் சரி, டீச்சர்ஸோட பார்வையிலையும் சரி, நாங்கள் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இந்த பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது வந்து தொடுறதுனால மட்டுமே வர்றதில்லை, இன்பிட்வீன் அவங்களுக்கே குழந்தைகளுக்கே தனக்கே தெரியாமல் ஒரு ஹார்மோன் மாற்றத்தினால அவங்க அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆபத்து தெரியாமல் அதோட விளைவுகள் என்னன்றதே அவங்களுக்கு தெரிஞ்சிக்காத அந்த வயசு இருக்கு இல்லைங்களா, அந்த வயசில் அவங்களுக்குள்ள இந்த உடல் தேவை பற்றின மாற்றம் வருது இல்லை, அப்போ சரியாக நம்ம வந்து வழி நடத்தலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் மாறும். ஒன்று, பாலியல் ரீதியாக ஆப்போசிட்டில் இருக்கிற இரு பாலினத்தவர்களுமே சேர்ந்து இன்னொருத்தரை பாலியல் ரீதியாக மட்டும்தான் பார்க்கணுங்கிற ஒரு பெரிய பார்வையை நம்ம சமூகம் வந்து குழந்தைங்களுக்கு இப்போவே கொடுக்குற மாதிரி ஆகிடுது. எல்லா ஸ்கூல்லையுமே கண்டிப்பாக அந்த வளரிளம் பருவத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கட்டாயமாக பாலியல் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நாங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் எங்கள் ஸ்கூலில் அப்படின்னா, ஒரு 7வது 8வது படிக்கிற 9வது படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே ஒரு கோட் வேர்டு வச்சுருப்பாங்க. அப்படியா? அவங்களுக்குள்ளே எந்த காலகட்டம் நீங்கள் சொல்கிற எந்த 7-8 வருஷம் முன்னாடி? சரி, அதாவது மோசமாக இருக்கலாம். அப்படியா? நாங்கள் ஸ்கூல் நடத்தும் போது 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி,
கொரோனா வந்துட்டதுனால நாங்கள் அந்த ஸ்கூலில் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போவுமே நான் நிறைய சமூக வலைதளங்களில் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி 4 வயசு குழந்தைக்குள்ளே வந்து அது தனியாக இருக்கும்போது அந்த குழந்தை வந்து அந்த உடலை தொட்டு பார்க்கறது, தன்னோட உறுப்பு எப்படி இருக்கும்னு தானே தொட்டு பார்க்கறது. எந்த வயசு சொல்கிறீங்க? 4 வயசு குழந்தை. 4 வயசு குழந்தை கேட்கறதுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலுமே கூட இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு குரூப் ஒன்று இருக்குது, அந்த குரூப்பில் அவங்க கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி 4 வயசு குழந்தைகிட்ட நான் இந்த மாதிரி பார்க்குறேன், தன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இன்னொரு குழந்தைங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு மொட்டை மாடியில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் 7-8 படிக்கிற குழந்தைங்கள்லாம் அவங்களுக்குள்ள ஒரு கோட் வேர்டு வச்சுக்கிறாங்க. என்ன கோட் வேர்டு? இன்றைக்கி நீ ஏன் ஸ்கூலுக்கு வரல, இன்றைக்கி நீ என்கிட்ட ஃபோனில் ஏன் சாட் பண்ணலை, அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி கோட் வேர்டாக பேச முடியும்? இப்போ இது வந்து நேராக கேட்கக்கூடிய ஒரு விஷயம், அது எப்படி கோட் வேர்டாக கேட்குறாங்க? கோட் வேர்டு மீன்ஸ் வந்து பேரண்ட்ஸால் கூட கண்டுபிடிக்க முடியாது. சினிமாவில் வர ஃபேமஸான டைலாக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அது நாங்கள் கண்டுபிடிக்கவே கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. சினிமாவில் வர ஃபேமஸான டைலாக்ஸை அந்த ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வர அந்த வீடியோஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ணி இவங்களுக்கு அனுப்புறது. பேரண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா ஏதோ சும்மா டிக்டாக்கோட வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க, ஏதோ குட்டி குட்டியான ஒரு பாடல்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க யோசிக்கணும் இந்த பாடல் வரிகளை பர்பஸாக அனுப்புறதுக்கான காரணம் என்ன. 7வது 8வது படிக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த பாடலோட வீரியம் எப்படி இருக்கும், அவ்வளோ ஆபாசமாக இருக்குது, அருவறுப்பான வார்த்தைகள் இருக்குது, இதை அந்த குழந்தை எந்த மாதிரி கிரகிச்சிக்கிட்டு அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுது, அதை எப்படி இன்னொருத்தருக்கு அனுப்புது, எந்த மோட்டிவில் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற கேள்வி முதல்ல பேரண்ட்ஸ்க்கு வரணும். நான் வந்து என்னோடய குழந்தைய நான் பார்க்கும்போது ஐ லவ் யூ நேத்தியே நீங்கள்கிட்ட பேசவே இல்லை, நீயே அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த, 7வது 8வது படிக்கிற குழந்தைங்க எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும். அந்த காலத்தில்ப்பா நம்மளுக்குள்ள வந்து டைவர்ட் பண்ணிக்கிறதுக்கான எந்த ஆப்ஷனுமே இல்லை. நம்ம எல்லாருமே முழுக்க முழுக்க பேரண்ட்ஸோட கண்ட்ரோலில் இருந்தோம். இப்போ என்னோட அம்மா வந்து தெருவில் நான் பசங்க கூட விளையாட போனால் என் தொடையில் கிள்ளுவாங்க, அந்த வடு மறையறதுக்கு பல மாதம் ஆகும், அழுத்தமாக என்கிட்ட அவங்க கண்டிக்கிற அந்த விதம் இருக்கு இல்லைங்களா. இன்னொரு முறை என்னால் அந்த பையங்கக்கிட்ட போயிட்டு இயல்பாக பேச முடியாது, எனக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்கும், அது பேசுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி. அது தப்பு இல்லையா? அப்போ அந்த பேரண்ட்ஸ் பண்ணது தப்பு இல்லையா? அதாவது ஒரு விதத்துல பார்க்கும்போது அப்படி நீ பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து இன்டெரக்டா கூட நிறைய விதமான விஷயங்கள் இருக்கும். பசங்கள்கிட்ட பேச வேணாம், ஒரு தப்பான ஒரு விஷயம் நடக்க வேணாம்னு சொல்லலாம். அப்பையும் சில பேரண்ட்ஸ் வந்து எப்படி கையாண்டு இருக்காங்கன்னா, ஓப்பனாகவே இப்படி பண்ணா அப்படி நடக்கும், இப்படி நீ பேசினா இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு நேராகவே சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் சில அவங்களுடைய பிள்ளைகளை கூட ஒரு செமையான பாதையில் கொண்டு வந்த டீச்சர்ஸும் இருக்காங்க, பேரண்ட்ஸும் நம்ம பார்த்துருப்போம். இன்டெரக்டாக சொல்லி தான் அதை நம்ம செய்யணுன்றது கிடையாது, அது ஒரு அடக்குமுறையாக கூட இருக்கலாமே. அந்த காலத்தில் பேரண்ட்ஸ்க்கே விழிப்புணர்வு இல்லை தானே, அவங்க பேச பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா இந்த பாலியல் சம்மந்தமான விஷயங்கள் தான். பயமுறுத்த தான் தெரிஞ்சிருக்கு அந்த காலத்தில் இருந்த பேரண்ட்ஸ்க்கு, அவங்களுக்கு இதை பற்றின டீட்டெயிலிங் தெரியாது. இதை நம்ம எப்படி குழந்தைங்க கிட்ட சொல்லணும், சொல்கிறதே தப்புன்னு நினச்ச ஒரு விழிப்புணர்வு இல்லாத காலகட்டங்கள் அப்போ நம்ம இருந்தோம். இன்றைக்கி நம்ம சோசியல் மீடியா, நிறைய புக்ஸ் படிக்கிறோம், நிறைய நம்ம தேடுறோம், நிறைய நம்ம பார்க்குறோம். 3 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம்லாம் ஆளாக்கும் போது தன்னோட குழந்தைய எச்சரிக்கிற ஒரு நிலைமையில் ஒரு அம்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க. அந்த காலத்தில் அந்த மாதிரியான இவ்வளோ பாலியல் துன்புறுத்தல்கள் கண்டிப்பாக கிடையாது. அப்படியா? நிச்சயமா அந்த காலத்துல இந்த அளவுக்கு இல்லையே. இல்ல, எப்படி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நீங்க சோசியல் மீடியா இருக்கனால உடனே தெரிஞ்சது வச்சுக்கங்களேன், இது நடக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. எனக்கு எனக்கே பாலியல் அதாவது அப்போது வந்து அது மறைக்கப்பட்டதா இல்லட்டினா சரியா யாருக்கும் தெரியல, அது அப்படியே வந்து மறக்கடிக்கப்பட்டு அப்படியே கடந்து போயிருக்கலாம். கடந்துதான் போறோம். அம்மாவும் வேலைக்கு போகணும், அப்பாவும் வேலைக்கு போகணும். இன்கேஸ் பெரிய டீனேஜர்ஸில் இருக்கிற குழந்தைங்களாக இருந்தால் அவங்களுமே காலேஜுக்கோ இல்லை பார்ட் டைம் ஜாபுக்கோ போகிற மாதிரி இருக்காங்க. அப்போ வீட்டில் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் சீக்கிரம் வர்ற குழந்தைங்க மட்டும்தான் இருப்பாங்க. வீக்கெண்ட் ஆனிச்சுன்னா குழந்தைங்க ஸ்கூல் லீவில் தான் இருப்பாங்க. ஆஃபீஸ் மோஸ்ட்லி சண்டே மட்டும்தான் லீவு. அந்த ஒரு நாளுமே அவங்களோட ரெஸ்ட்டு, அவங்களோட ஃபீலிங்ஸ் இதெல்லாமே பார்க்க தான் உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். அப்போ குழந்தைங்க தனித்து விடுறது தான் பெரிய ஆபத்து. ஆனால் வேறு வழியும் கிடையாது. என்ன சொல்லி பேரண்ட்ஸ் வந்து அவங்கள இது பண்ணணும் அப்படின்னா, தயவு தாட்சணியம் பார்க்காம ஒன்றா அடித்து தெளிவாக விளக்கமாக சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து மாதம் ஒரு முறை குழந்தைங்கக்கிட்ட பாலியல் சம்மந்தமான விரிவாக்கம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாளைக்கு தலைமுறையே அந்த குழந்தைங்க தான். அவங்க பாவம் இல்லையா? அவங்க இப்போ தடுமாறிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சரியான வழிகாட்டல் யாருமே இல்லை. 99 மார்க் எடுக்கிற குழந்தை 50 மார்க் எடுத்தாக்கா அதை மிரட்டுறதுக்கு ஒரு பெரிய டீமே வருது. அதுக்கு தனியாக சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை ஏன் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு கணிச்சு எடுக்கிற அளவுக்கெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் ஆணித்தரமாக அந்த குழந்தை எதில் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த குழந்தைக்கு உண்மையாக என்ன ஒரு ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. பட்டும் படாமல் பேசிட்டு விளையிடுறாங்க. ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தால் அதை தெளிவாக செய்யுங்க. தன்னோட குழந்தை எங்கேயோ பாதிச்சிருக்கு, அந்த குழந்தைக்கு என்ன ஆலோசனை வேணும்? இன்றைக்கி ஃபோனில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பேரண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் பாருங்கள்,
எத்தனை பேர் சரியான ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. எல்லாமே டபுள் மீனிங்ல இருக்கிற மாதிரி, பெண்களோட கவர்ச்சி புகைப்படங்கள் இருக்கிற மாதிரி, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட மாதிரி, ஒன்னா தத்துவமா போடுறாங்க இல்லைன்னா இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. குழந்தைங்க தான் அந்த மொபைல அதிகமா யூஸ் பண்றது குழந்தைங்க தான். ஃபேஸ்புக்கில் ஒரு ஆள் வந்து எப்பப்பார் ஒரு பெண்ணோட உடலை பற்றி வர்ணிச்சுக்கிட்டே இருக்காரு, தன்னோட குழந்தைங்களை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போட்டிருந்தார், அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு மூடே வரல, அந்த நடிகையை பார்த்தா எனக்கு மூடே வரல, இந்த நடிகையை பார்த்தா மூடே வரல, தன்னோட குழந்தைய அணைச்சிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்காரு. அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே அவர் வச்சுருந்தார். அப்படின்னா அந்த குழந்தை படிச்சது அப்படின்னா அந்த குழந்தை என்ன நினைக்கும், அப்பாவோட தாட் எப்படி இருக்குன்னு அந்த குழந்தை எப்படி நினைக்கும், நாம எப்படி நடந்துக்கிறோம், நாம எப்படி நம்மளை வந்து ப்ரெசென்ட் பண்றோம் சொசைட்டிலிருந்து, எல்லாருமே நாம ஏன் கேட்கணும், நாம ஏன் கேட்கணும்னு விலகி போயிட்டே இருக்கீங்க. அந்த குழந்தைங்களை பத்தி அக்கறை படுறதுக்கோ கேட்கறதுக்கோ அவங்க எங்க டிஸ்டர்ப் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ யாருக்குமே நேரமும் இல்லை பொறுப்புமே இல்லை. அந்த குழந்தைங்களா தெரிஞ்சுக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம், யார் சொல்லிக் கொடுப்பா? கெட்ட குட்டிச்சவரானதுக்கு அப்புறமா சொல்றது கிடையாது கல்வி. கல்விங்கிறது எல்லா விதத்திலயுமே அவங்களோட உடல் ஆகட்டும், அவங்களோட மனசாகட்டும், அவங்களோட எதிர்காலம் ஆகட்டும், அன்றன்றைய நிகழ்வுகளை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றதாகட்டும், எல்லாத்தையுமே கொடுக்கறது தான் கல்வி. அது தெளிவாக கொடுங்க. ஆபாசம்னா என்ன, அருவறுப்புனா என்ன, உடம்புனா என்ன, அந்த உடம்பை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஆப்போசிட் பர்சனோட பாலியல் ஈர்ப்பை எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்க கத்துக் கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு வேற எதுவுமே இல்லை. கண்டிப்பா அவங்க தப்பா மட்டும்தான் தெரிஞ்சுக்குவாங்க, தப்பா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. சிட்டியில உட்காந்துருக்கோம், சென்னையில பேசலாம், மதுரையில பேசலாம், கோயம்புத்தூர்ல இந்த டாபிக் பேசலாம், படிச்சிருக்காங்க, கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம இன்டர்வியூ கூட பார்க்குற சில பெற்றோர்கள் அவங்க பேசுகிறதுல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஒரு பஞ்சாயத்து போர்டு உள்ள ஒரு கிராமம், ஒரு டாலுக்கே எடுத்துக்கோங்க, நீங்கள் சொல்கிற விஷயம் இது வந்து சாத்தியமாகுமா? மொத்தமாக ஒரு மாற்றம்ன்றது அந்த மாதிரியான ரூரல் ஏரியாவுக்கு எப்படி நம்ம இதை சொல்ல முடியும், அங்கே எப்படி எந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களால் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாது, நீங்கள் ஸ்கூல் வச்சுருக்கீங்க. அப்போ அந்த மாதிரியான பேரண்ட்ஸ்க்கு இது எப்படி கொண்டு போக முடியும்? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரீசெண்டாக நான் மதுரைக்கு ஒரு ஷூட் போயிருந்தேன். அப்போ எங்களுக்கு வந்து கேரவன் கொடுப்பாங்க, கேரவன் கொடுப்பாங்க, அதில் வேற ஒரு ஆர்டிஸ்ட்டும் நானும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஃபீமேல் தான், மேல்ஸ்க்கு தனி கேரவன் கொடுப்பாங்க, ஃபீமேல்ஸ்க்கு தனி கேரவன் கொடுப்பாங்க. அந்த அந்த ஃபீமேலோட காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு பனியன் மாதிரியான ஒரு ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி காஸ்டியூம் அந்த பர்சன் கிட்ட கொடுத்துட்டு ஒரு ஷால் ஒன்று போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய குழந்தைங்க வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்தாங்கல்ல, நாங்கள் அந்த குழந்தைங்க, அந்த கிராமத்து குழந்தைங்க, நீங்கள் சொன்ன அதே மாதிரியான ஒரு பஞ்சாயத்து இதில் இருக்கிற ஒரு குழந்தைங்க தான், அந்த குழந்தைங்களாம் எட்டி பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ நாங்கள் வந்து கதவு தட்டினதுனால சரி அந்த குழந்தைங்க இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கதவு திறந்துடுறோம். அந்த குழந்தைங்க அந்த கேரவனெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க, எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு இந்த என் கூட நடிக்கிற இன்னொரு அந்த ஃபீமேல் கேரக்டருக்கு இந்த பிளாக் ட்ரெஸ்க்கு முன்னாடி இன்னொரு ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க, அதுவும் ஸ்லீவ்லெஸ் தான். ஒரு பொண்ணு வந்த உடனே அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு பார்க்கட்டுமான்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க, ஓகே போட்டு பாருமா அப்படின்னு சொன்னாங்க. என்ன வயசு இருக்கும் அந்த கேட்ட பொண்ணுக்கு? ஒரு 12-13 இருக்கும். 12-13 இருக்கும். அப்போ அது சிம்மிஸ் மாதிரி தான் கண்ணு, பெருசாக ஒன்றுமே இல்லை, நீ வீட்டில் போடுற சிம்மிஸ் மாதிரி தானே, நாங்கள் சிம்மிஸே போட்டது கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சிம்மிஸ் போடாமையா, அப்போ நீ உள்ளே என்ன ட்ரெஸ் போட்டுக்குவேன்னு நாங்கள் கேட்குறோம், உள்ளெல்லாம் எதுவுமே போட்டுக்க மாட்டோம்னு சொல்லுது. அந்த குழந்தைங்களுக்கு என்ன ட்ரெஸ் உள்ளார போடணும்னே தெரியல, அந்த பொண்ணுக்கு பருவ மாற்றம் தெரியுது, உடம்புல நல்லாவே தெரியுது, உள்ளார போட்டுக்க வேண்டியது சிம்மிஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் இது கூட அந்த பொண்ணுக்கு இல்லை. ரெண்டாவது சரின்னு சொல்லி எங்களுக்கு சூட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் உள்ளே போயிட்டோம், எனக்கு வந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டேன், அந்த பொண்ணு ஷூட்டிங்கே கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணு ட்ரெஸ் ஆல்ட்ரு பண்ணி வந்துடுச்சு, அந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த குழந்தைங்க இங்கேயே உட்காந்துருந்தாங்க கேரவனில். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது இந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு ஒரு முகபாவனை பண்ணாங்க பாருங்கள், அவ்வளோ அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. சினிமாவில் கவர்ச்சி நடிகை என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஒரு மூடுன்னு சொல்லுவாங்கள்ல, மூடுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை ஒரு 12 குழந்தை அந்த ட்ரெஸ்ஸை வச்சு பார்க்கும்போதே கொடுக்குது. அந்த அந்த அபிநயங்கள் வந்து இப்படி வச்சு பார்த்து தன்னை இப்படி திருப்பிக்கிட்டு தன்னை இப்படி பார்க்கும்போது வலிக்குது. இது தப்புன்னு நான் அந்த குழந்தைக்கு சொல்ல முடியாது, உடனே சண்டைக்கு வந்துடுவாங்க எல்லாம், இது ஒரு அபிநயம், இது ஒரு அழகான அபிநயம் தானே, குழந்தை ஒரு இது பண்ணுறது உங்களுக்கெல்லாம் பிடிக்கலையான்னு. அறிவான விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு எப்போந்தே சொல்லிக் கொடுக்கணும். அபிநயம் மட்டும்தான் அந்த குழந்தையோட மனசில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரியான முகபாவனங்கள் தான், முகபாவனைகள் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இது யாரை நீங்கள் தப்பு சொல்ல முடியும்? அந்த பொண்ணு எங்கே இதை பார்த்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம்? கண்டிப்பாக சினிமாவில், இல்லை சோசியல் மீடியாவில், இல்லை டிக்டாக்ல. டிக்டாக்ல அநியாயத்துக்கு பெண்கள் இது மட்டுமே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பார்ப்பாங்கன்ற ஒரு ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா? சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரெஸ் போட்டு கூட எல்லாமே பண்ணுறாங்க, அது ரொம்ப சாதாரணமாக ஆகிடுச்சு. பருவ மாற்றத்தில் இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனையை தான் வந்து
எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, அப்படிப்பட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் கையாண்டுருக்கீங்களா? இப்போ வந்து 8th, 9th, 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலில், இப்போ என்னோடய குழந்தை படிக்கிற ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ் சொன்னாங்க, August 15th எல்லோரும் சேர்ந்து ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் எங்கள் பொண்ணு வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, ரொம்ப அருமையாக டான்ஸ் ஆடுவாங்க, நீ ஏமா டான்ஸ் ஆடல அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து சொன்னாங்க, டீச்சர்ஸ் வந்து 6th, 7th, 8th மட்டும்தான் ஆடணும்னு சொன்னாங்க, நாங்கள்லாம் பெரியவங்களாயிட்டதுனால எங்களெல்லாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? யாருக்கு வந்து சரியாக சொல்லித்தரல அப்படின்னா அந்த விஷயத்தையும் அவாய்ட் பண்ணுறது தான் சரியா? அந்த குழந்தை நாளைக்கு பிரபலமான பெரிய டான்ஸராக வரலாம். கலை முக்கியம்தான், நான் சொல்கிறது கலை வந்து எல்லா விதத்துலேயுமே ரொம்ப அவசியமான ஒரு விஷயந்தான் இல்லையா? அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு போகணுன்றதை தான் நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமே தவிர அந்த பக்கமே போகாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை டான்ஸ் ஆடுனா அதை பார்த்து அந்த கிளாஸில் படிக்கிற பசங்கள்லாம் வந்து அந்த குழந்தை மேலே ஒரு க்ரஷ் ஆகிடும், இவ்வளோ வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி 10th ஸ்டூடெண்ட்ஸும், அதே மாதிரி +1, +2 எல்லாருமே அண்ணான்னு தான் கூப்பிடணும். கூட படிக்கிற பசங்க எல்லாரையுமே அண்ணான்னு தான் கூப்பிடணும். இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி அண்ணான்னு கூப்பிடணும், இப்படி ஆடக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு ஸ்கூலோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கூட முடிவு எடுத்துக்கலாம். இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு எப்படி செய்ய முடியும்? இதுதானே இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அடித்து வளர்க்கணும்னு சொல்கிறீங்க. ஒரு பாயிண்ட், ஏன்னா அடித்து இன்றைக்கி வளர்க்க முடியுமா காலகட்டத்தில்? நீங்களே சொல்லணும் இல்லை, காலகட்டத்தில் சாத்தியமானு கேட்குறேன். பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட உங்கள் மேலே போய் கேஸ் போடுவாங்க, உங்கள் குழந்தை நீங்களே அடித்தா, உங்கள் குழந்தைய போய் கூட கேஸ் கேட்க ஒரு ஒரு அப்படிலாம் நடந்திருக்கு. நீங்களே பார்த்துருக்கீங்க, ஒரு நியூஸில் கூட நம்ம பார்த்துருக்கோம், எங்கள் அம்மா ரொம்ப என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்லி, சும்மா ஒரு தமாசா, ஆனால் அது சீரியஸாக போகிற விஷயங்களும் இருக்குது. இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்க ஒரு 3rd பர்சன் அவங்க கூட வந்து உங்கள் குழந்தையும் நீங்கள் அடிக்கலாம், ஆனால் இப்படி அடிக்கக்கூடாது, இதை நாங்கள் பார்க்குறோமே நீங்கள் பண்ணக்கூடாது, நான் உங்கள் மேலே கேஸ் போடுவேன்ற லெவலுக்கு இன்றைக்கி நாடு வந்துருச்சு. ஆனால் இப்படியும் பண்ணக்கூடாது, ஆனால் இப்படியும் பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த விதத்தில் தான் உங்களை கொண்டு போகணும்? இப்போ ஒரு பேரண்ட்ஸாக இருந்து நீங்கள் ஒரு விதத்தில் பார்ப்பீங்க, தன்னுடைய குழந்தை ஆடணும், அவங்க என்ன தான் படித்தாலும் ஆடணும், நாளைக்கு இப்படி ஒரு நடிகையாக வரலாம், இப்படி ஒரு டான்ஸராக வரலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஸ்கூல் நடந்திருப்பீங்க, உங்களுக்கும் தெரியும், இவங்க ரெண்டு பேர்த்தையும் பக்கத்தில் உட்கார விடக்கூடாது, பிரச்சனை வரும், நீங்கள் சொன்னீங்க இன்டெரக்டாக கோட் வேர்டெலாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. இதை தவிர்க்கணும்னா அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தானே பண்ணி ஆகணும். ஏம்மா நீ ஆடணுமா, நீ இருமா, இந்த அந்த பையன் ஏதாச்சும் சொல்லுவான், பிரச்சனை வரும், எதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் வருவாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் வருவாங்க, சண்டை வரும், அது வேண்டாம், சரி அண்ணான் கூப்பிட்டு போயிருங்க, எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. இல்லை சில பேர் வீட்டிலே சொல்லி கொடுப்பாங்க, எல்லாத்தையும் அண்ணான் கூப்பிடு அப்படின்னு, நீங்கள் எதுவும் அப்படி சொல்லி கொடுத்துருக்கீங்களா உங்கள் குழந்தைக்கு? அப்படின்னு சொல்கிறேன், இதுதான் 10th வசதி. ஒரு டீச்சருக்கே தெரியலன்னா வேறு எப்படிப்பா இது? நீங்கள் சொல்லி கொடுக்கறது தானே இப்போ அவங்களோட பொறுப்பு. கற்றுக்கோங்க, குழந்தைங்கக்கிட்ட எல்லா விதமாகவும் எப்படி பேசணும்னு நீங்கள் கற்றுக்கோங்க. நான் உங்களை குறை சொல்லவே இல்லை, நீங்கள் இப்படி தடுக்கிறது தான் ஆபத்தாக முடியும்னு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க. இதில் என்ன பெரிய கம்பசூத்திரம் இருக்குது? வாழ்க்கை ஃபுல்லாக 20-25 வயசுக்கு அப்புறமா வாழ்க்கை ஃபுல்லாக உன் கூட பயணிக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான துணை உனக்கு கட்டாயம் வரதான் போகுது. நீயும் ஒரு குடும்பமாக வாழத்தான் போகிற, அப்பா இப்படி இன்னைக்கு இருக்காங்க, அம்மா இன்னைக்கு எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி உனக்கும் ஃப்யூச்சரில் ஒரு கண்டிப்பான ஒரு குடும்பம் அமையதான் போகுது. அப்போ நீ இது எல்லாமே தெரிஞ்சுக்குவேன். இப்போ உன்னோட ஒரே குறிக்கோள் என்னென்னா படிக்கிறது மட்டும்தான். படி, நல்லா விரும்புறதெல்லாம் பாரு, விரும்புறதெல்லாம் நீ செஞ்சு பாரு. நிறைய அதுக்கான ஆர்ட் அண்ட் கிராஃப்டான கிளாஸஸ் எல்லாமே உங்களோட மூளையை தூண்டி விடுறதுக்கு ஏகப்பட்ட பயிற்சிகளை இன்றைக்கி நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் தாண்டியுமே கூட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியாக நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோம். மலையாள லாங்குவேஜ் கற்றுக்கொடுங்க, தெலுங்கு லாங்குவேஜ் கற்றுக்கொடுங்க, கன்னடம் கற்றுக்கொடுங்க. அவங்கள சும்மா இருக்க விடாமல் ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்குன்னு நிறைய பேர் சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்போ வந்து குழந்தைங்கள பிஸியாகவே இருந்தால் அதுவும் ஒரு விதமான வன்முறைன்னு சொல்லிடுவாங்க. குழந்தைங்களோட மூளை இப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்கறது தான் கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அவங்களால 100% கற்றுக்க முடியும். அதை அழுத்தமாக இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறது தான் உங்களோட பேரண்ட்ஸோட பொறுப்பு. நீங்கள் அழுத்தமாக கொடுக்கக்கூடாது. அரசாங்கமும் இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும். இலவசமாக அதுக்கு ஒரு ஆலோசகரை நியமித்து எல்லா ஸ்கூலுக்குமே மாதத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ பாலியல் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வை கட்டாயம் போய் சொல்லி கொடுத்துட்டு வரணும். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களே அவங்களோட பாத்ரூமில் போய் தனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை பற்றி தப்பு தப்பாக எழுதி வைக்கிற கல்ச்சர் இப்போவே ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு இந்த பையன் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அப்போவே காலேஜஸ்லாம் நடந்திருக்குல்ல, அதாவது சில காலேஜ் சம்மந்தமான படங்கள் வந்திருக்கும். இந்த நம்மவர் படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கமலஹாசனுடைய படம். அதில் கூட ஒரு டீச்சரை வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக, இது அப்பயே நடந்த விஷயங்கள் தானே. நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ பக்குவப்படுத்துறதுக்கு பேரண்ட்ஸ் புல்ஸ்டாப் வைக்கவே இல்லையேப்பா, நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு புல்ஸ்டாப் வைக்கணும்னா ரெண்டு பேர் தரப்புலையுமே சேர்ந்து குழந்தைங்கக்கிட்ட அக்கறை எடுத்து அதை நீங்கள் பொறுமையாக சொல்லி கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் புல்ஸ்டாப் வைக்க முடியும். டிஃப்ரெண்ட், அதாவது இப்போ மேல் ஃபீமேல் அட்ராக்ஷனை பற்றி நம்ம பேசுகிறோம்,
இதில் வந்து ரொம்ப கஷ்டமான சில விஷயங்களை வந்து கையாண்டுருப்பீங்க. இப்போ நீங்கள் கூட இன்றைக்கி பேசும்போது, இன்டர்வியூ பற்றி பேசும்போது கூட இன்றைக்கி ஒரு நிகழ்வு பார்த்தேன், அப்படியே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த நிகழ்வு அப்படின்ற மாதிரி. இது பொதுமக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பொது இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி ஏதாச்சும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை அதை எப்படி தட்டி கேட்டிருக்கீங்களா, சொல்லியிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். நான் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்துட்டு என்னால் ஏனோ தானோ கடந்து போகவே முடியாது. இப்போ நான் எங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நாங்கள் குடியிருந்தோம், சேலமில் குழந்தைங்களை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். 14-15 வயசு பொண்ணு தான் இருக்கும். அந்த பொண்ணு வந்து இருட்டான ஒரு கார்னர் ரோடு இருக்கு இல்லைங்களா, அதில் ஃபோனில் பேசிக்கிட்டே போயிட்டுருக்கு. நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால நான் இருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணு பேசுகிற வார்த்தையெல்லாம் 20-25 வயசு பொண்ணு பேசுகிற மாதிரியான வார்த்தைகள் இருக்குது. ஒரு லவ்வர்கிட்ட பேசுது, 14 வயசு பொண்ணு. பார்க்கில் எங்கேயோ அந்த பையனை பார்த்துருக்கு. டெய்லியும் பார்க்கில் அந்த பையனும் அந்த பொண்ணு மீட் பண்ணுறாங்க. இத்தனைக்கு அந்த பொண்ணு படிப்பு நிறுத்திட்டு எக்ஸ்போர்ட் கடைக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த பொண்ணு பற்றி அந்த பொண்ணு பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான். அப்போ எவ்வளோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை இது பாருங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, சித்தி வீட்டில் தங்கி வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் இல்லாமல் எத்தனை குழந்தைங்க இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ அந்த குழந்தை வந்து நாளைக்கு அவனை நம்பி போகும்போது கண்டிப்பாக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வயசில் உண்மையான சுத்தமான காதலை பற்றி அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும்? அந்த குழந்தைகிட்ட பேசுகிற அந்த பையனுக்கு தான் எப்படி தெரியும்? அந்த உடம்பு மட்டும்தான் ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே இருக்குது. அந்த பொண்ணோட பேச்சு, அந்த நடை, இதெல்லாம் பார்க்குறதுக்கு மனசு வலிக்குது, தாங்கவே முடியல. என்னால் போய் கேள்வி அட்வைஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா நீ யார் என்னை கேட்குறதுக்குன்னு கேட்டோம். ஆனால் நான் கண்டிப்பாக கேட்கணும்னு நினச்சேன். அந்த பொண்ணோட அட்ரஸை நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அப்புறமா இந்த பொண்ணோட தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சது தான் அந்த சித்தி வீட்டில் இருக்குன்னு. அடுத்த முறை சேலம் போகும்போது கண்டிப்பாக நான் இதை பற்றி பேசணும். அவங்க வீட்டில் போய் நான் கண்டிப்பாக இதை பற்றி பேசி தான் ஆகணும். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்லப்பா, அப்பா அம்மா இல்லாமல், சரியான வழிகாட்டல் இல்லாமல். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு விதம் என்னென்னா, சமூகம் மூலியமாக நீங்கள் அவங்களுக்கு தப்பான விஷயங்களை மட்டும் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கீங்க. சரியான விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. அப்போனா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் பிளாக் பண்ணிடலாமா? இந்த வயசு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து தான் பார்க்கணும், இல்லை இப்போ பேரண்டல் லாக்குன்னுலாம் அந்த வருது, அதையும் தாண்டி ஒரு சட்டம் வேணால் போட்டுடலாமா? அதாவது ஸ்கூல் படித்து 12th முடிக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த சோஷியல் மீடியாலையும் நீங்கள் இருக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாமா? அதுதான் தப்பு. இப்போ தான் சொல்கிறேன், அந்த டீச்சர் பண்ணுறதுக்கும் அப்போ நீங்கள் கொடுக்குற முடிவுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ ஒன்றா அண்ணான்னு கூப்பிட்றதோ, இல்லை பேசவே விடாமல் தடுக்கிறதோ, சோசியல் மீடியாவில் வேணாம்னு சொல்கிறது உங்களால் முடியாது. சோசியல் மீடியா அப்படி என்ன பார்க்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது பப்ஜி விளையாண்டு எத்தனை பேர் இறந்துருக்காங்க? ப்ளூ வேல்னு சொல்லிட்டு ஒரு கேமே வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அது ஜஸ்ட் இன்டர்நெட்டில் முகமே தெரியாது, யாரோ ஒருத்தர் சொல்கிறதை கேட்டு இந்த டாஸ்க்கை முடித்து காமிச்சு கடைசியில் நீங்கள் உங்கள் உயிரை கொடுக்கணும், அதை நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்பணும், எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். அப்போ இது எல்லாத்துக்குமே இந்த சோசியல் மீடியா தான் லீட் ஆகுது. ஸோ இதை வந்து கட்டுப்படுத்தினாலே பாதி விஷயங்கள் குறையுமா? அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் சரியான முறையை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லையே. இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் அவங்கக்கிட்ட ரிசல்ட் எதிர்பாருங்க. நீங்கள் இன்னும் சொல்லியே கொடுக்கல. இது வரைக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறது எல்லாமே பப்ஜி மாதிரி, ப்ளூவெல் மாதிரி, என்ன வேணால் பண்ணலாங்கிற மாதிரி, என்ன வேணால் செய்யலாங்கிற மாதிரி. பேரண்ட்ஸே இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஜென்டிலாக ஆஃபீஸில் பழகிற எல்லா பேரண்ட்ஸுமே வீட்லேயும் அப்படியே இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோ அரகண்ட், அவ்வளோ ஒரு ஆத்திரமோ ரௌத்திரமோ இயல்பாக வருது. அநியாயத்துக்கு கெட்ட வார்த்தை. ஒரு வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, எல்லாமே அருவறுப்பான முகம் சுழிக்கிற மாதிரியான வார்த்தைகள். இதில் என்ன கெத்து? இது வேற கெத்துன்னு வேற தன்னை பீத்திக்கிறாங்க. இவங்கெல்லாம் சும்மா விடலாமா? மன்னிக்கவே கூடாது. இதே மாதிரியான ஆட்டிடியூட்ல வளர்ற அந்த குழந்தைங்க யாரை பார்த்து இங்கே நல்லது தெரிஞ்சுக்குவாங்க? அதே மாதிரியான ஆக்ரோஷம், அதே மாதிரியான ரௌத்திரம், அதே மாதிரியான மூர்க்கம் தானே குழந்தைங்க கிட்ட வரும். குழந்தைங்க கிட்ட நீங்க வந்து அன்பா பேசணும், அக்கறையா உட்காரணும். நம்மளோட வாழ்க்கையே அவங்க தான், வேற ஆப்ஷன் கிடையாது. நீங்க இன்னொரு புதுசா குழந்தைங்களை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கான இதெல்லாம் கிடையாது. ஒரே முறை தான் குழந்தைய பெற்றுக்க போறீங்க. அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக அதுக்கான பொறுப்பாளி நீங்கள் மட்டும்தாங்கும்போது, அந்த குழந்தைங்கக்கிட்ட பேசுறது, அந்த குழந்தைங்க எதை தேர்ந்தெடுக்கணுன்ற பொறுப்பு எல்லாமே உங்ககிட்ட தானே பாருக்கு. நீங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் கத்தே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஃபோன், இப்போ என்னோட பொண்ணே என்கிட்ட கேட்டுச்சு, இந்தம்மா நான் ஃபோன் பார்த்துட்டேன், நீ செக் பண்ணிக்கோ அப்படின்னு. நான் பாப்பாகிட்ட சொன்னேன், நான் ஃபோனெல்லாம் செக் பண்ண மாட்டேன். ஏன் நான் ஏன் ஃபோனை செக் பண்ணணும்? நான் என் பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்குது, ஃபோனை ஏன் நான் நம்பணும்? ஃபோனில் எல்லாமே வரதாங்கன்னு செய்யும். தெரியாமல் உங்கள் பிள்ளைங்க அதுதான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இப்போ அம்மாவா அப்பாவை ஏமாத்தாத பிள்ளைங்க இருக்காங்களா, நீங்கள் சொல்லுங்கள். யதார்த்தமாகவே பேசுவோம், அவங்கள எப்படி டீல் பண்ணுறது? அதை தான் சொல்லுங்கள். எப்படி இருந்தாலும் ஒன்று வீடு இல்லை ஸ்கூலு,
இல்லை அலுவலகம். இந்த குழந்தைங்க எங்கே போகிறாங்க? இப்போ நான் சொன்ன மாதிரி 14 வயசு பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்திட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போகுது. அங்கே இவங்க என்ன மாதிரியான பேசிக்குவாங்கன்னு சும்மா நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக எக்ஸ்போர்ட்னா அவங்க பேசுறதே வேற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க. சமந்தாவும் விஜய் தேவரகுண்டாவும் படங்களை ஷார்ட்ஸில் அள்ளி தெளிக்கிறாங்க. அவ்வளோ அருவறுப்பான காட்சிகள். இதை பார்க்குற ஒரு டீனேஜோட மனசு எப்படி இருக்கும்? இதை பார்க்குற ஒரு விவரமே தெரியாத ஒரு குழந்தையோட மனசு எப்படி இருக்கும்? யார் நீங்கள்லாம் எப்படி இதெல்லாம் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் இவ்வளோ இயல்பாக புழங்க விடுறீங்க? இந்த காட்சிகளை பார்க்குற என்னோட குழந்தையோட மனநிலை எப்படி மாறாமல் இருக்கும்? அந்த குழந்தைக்கு நான் எப்படி நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்க முடியும்? எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய பொறுப்புகள் இருக்குது, காலையிலேருந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுலேயும் நான் நேரம் எடுத்து என் குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு போகும்போது அடுத்த நிமிஷமே அந்த குழந்தை திசை திருப்பறதுக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இது என்ன பெரிய செவரா? செவத்துக்குள்ளே அடைச்சி வச்சு என் குழந்தைய வளர்த்துறதுக்கு என் குழந்தை வெளியே போய் தான் ஆகணும், 4 பேர் கூட பழகி தான் ஆகணும். அப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆகட்டும், மனுஷர்களாக நம்ம நார்மலாக இருக்கிற மனிதர்கள் ஆகட்டும், டீச்சர்களாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்குமே தன் மேலே இனிமேல் கவனம் வரணும். அடுத்து நம்மளை பார்த்துட்டே இருக்கிற குழந்தைங்களை பற்றி துளி அக்கறைப்படுற பேரண்ட்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்? நான் அப்படி இருக்க முடியாது, என்னால் அப்படி இருக்க முடியாது. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் 10 வயசுலேருந்து பாலியல் ரீதியான பாதிப்புக்கு ஆளாகியிருக்கேன். அதை என்னால் சொல்ல முடியாது. எங்கள் அம்மாவுக்கு விவரமே தெரியாது. சொல்கிறதுக்கான ஆட்கள் யாருமே என்கிட்ட கிடையாது. 35 வயசு வரைக்கும் என்னால் ஆண்கள்கிட்ட இயல்பாக பேச முடியாது. அந்த பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அவங்கள பார்த்தாலே எனக்குள்ளே ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த ஏன்னா எப்போவும் மனசுக்குள்ளே விழுந்த விதை, அது அவ்வளோ டக்குன்னு மாறாது. இப்போ நான் என் குழந்தைகிட்ட இயல்பாக சொல்லித்தரேன். எத்தனை குட் டச் பேட் டச் நீங்கள் தொடவே விடாமல் எத்தனை வருஷத்தை வளர்த்திட முடியும்? இயல்பாக இருக்க சொல்லிக் கொடுங்க. நான் என் பொண்ணுக்கிட்ட அதான் சொல்லுவேன். அந்த யாராவது உங்கள்கிட்ட வந்து தப்பாக பேசுகிறாங்க, தப்பாக தொடுறாங்க அப்படின்னா நீ இயல்பாக அவங்களுக்கு கை கொடு, நீ கை கொடு, அதில் என்ன ஆகிடுன்னு பாரு. அந்த குற்ற உணர்ச்சி தான் ஒரு மனுஷனுக்கு புரிய வைக்கும். எல்லாமே அப்படி இருக்க மாட்டாங்க மேம், நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதாவது அப்படி தப்பாக டீல் பண்ணுறவங்களை கூட சரியாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எல்லாமே அப்படி இருப்பாங்களா? இப்போ நான் சொல்கிறேன், அந்த ஒரு ஆட்டோ டிரைவர் என் பொண்ணுக்கிட்ட 14 வயசு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு. என் குழந்தை கொஞ்சம் விவரமாக இருக்குது, ஏதோ ஒன்று தப்பிச்சுக்கிச்சு, ஏதோ ஒன்று அந்த சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றி வெளியே வந்துடுச்சு. அடுத்து அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட வேறு யாருமே மாட்ட மாட்டாங்களா? வேறு யாருமே சிக்க மாட்டாங்களா? மாட்டுவாங்க இல்லையா? நீங்கள் அடிக்கிறதுனாலையோ, அவனை துன்புறுத்துறதுனாலையோ, அவங்ககிட்ட நீங்கள் விலாவரியாக பேசுறதுனாலையோ ஒரு மாற்றம் நிச்சயமாக வராது. நீங்கள் அந்த இடத்துல அப்போ தப்பிக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் எப்போ வேணா அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா 4 வயசு குழந்தையுமே அவன் வந்து எப்படா துன்புறுத்தலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் மாற்ற வேண்டியது உங்கள் பொண்ணை மட்டுமே கிடையாது, அந்த ஆட்டோ டிரைவரையும் தான். உங்கள் பொண்ணை தான் நீங்கள் காப்பாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து தொடவே தொடாதேன்னு சொல்லி பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு. தொடாமலாம் நீங்கள் யார் கூடயுமே வாழ முடியாது. இயல்பாக இருக்கிறத தான் கற்றுக் கொடுக்கணும். அதை சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து படிப்படியாக நம்ம பேசலாம் அதை பற்றி. ஆட்டோ டிரைவர்கிட்ட நாங்கள் அப்போ பாப்பா என்கிட்ட சொல்லும்போது நான் அவர்கிட்ட அடுத்த நாள் நான் சேலம் போயிட்டு நான் அவர்கிட்ட பேசினேன். பாப்பாவை கூப்பிட்டு வச்சு அவரை நீ வந்து ஹக் பண்ணு, அவர்கிட்ட கை கொடு, அவர் வந்து இது மாதிரி பிரச்சனை இல்லை, அவர் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவர் கண்டிப்பாக இருக்குது. மனைவி இல்லாமல் இருக்கலாம், மனைவி இருந்தாலும் அதிகபட்சமான உடல் தேவை அவருக்கு இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாரும் பண்ணுற தப்ப நானும் வந்து பண்ண முடியாது. அதுக்கு நான் புத்திசாலின்னு நான் சொல்லலை, எனக்கு வேறு வழி இல்லை. என் குழந்தைய நான் காப்பாற்றின மாதிரி நாளைக்கு வேற ஒரு குழந்தையும் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட வந்து காப்பாற்றியா? ஆட்டோ டிரைவர் மனம் மாறிட்டாரா? மனம் மாறுவாரா? வருத்தப்பட்டாரு, எனக்கு அது போதும், வருத்தப்பட்டாரு. உறுதியாக நான் சொல்கிறேன், நான் மனிதர்களை நம்புகிறேன். அந்த கண்டிப்பாக அந்த ஆட்டோ டிரைவரால் இனிமேல் எந்த பெண்களுக்குமே பாதிப்பு வராது, அது என்னால் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். நான் அவர்கிட்ட பேசின விதம் அப்படி, என் குழந்தைய நான் அவர்கிட்ட அனுப்பின விதம் அப்படி. இன்னி வரைக்கும் அந்த ஆட்டோ டிரைவரி கூட தான் எங்கள் பாப்பா ஆட்டோவில் போயிட்டுருக்கா. கண்ணுன்னு தான் பேசுகிறாரு. இதை விட வேறு என்ன மாற்றம் எனக்கு வேணும்னு எதிர்பார்க்க முடியும்? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ அவங்களோட அப்ரோச் தான் ரொம்ப முக்கியம். முக்கியம் தீர்வு முக்கியம்ப்பா, புல் ஸ்டாப் வைங்க, அதை வளர்க்காதீங்க. நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு டாக்காக தான் பண்ணுறீங்க. இது ஒரு விவாதமோ இது ஒரு கலந்துரையாடலோ கிடையவே கிடையாது. முற்றுப்புள்ளி வைங்க. நீங்கள் ஒருத்தர் தப்பான மனிதரை பார்க்குறீங்கன்னா பிறந்ததுலேருந்தே அவர் தப்பானவராக இருந்தாலும் உங்களால் மாற்றுறதுக்கான சிறு முயற்சியாவது நீங்கள் பண்ணுங்கள். உடனே அந்த க்ரூயலாக அவரை ட்ரீட் பண்ணுறதோ அவரை அடித்து மிரட்டுறதோ உடனே போலீஸ்லாம் ஒன்றுமே வேலைக்காகாது. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நானே நிறைய சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதெல்லாம் ஒன்றுமே பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, பேருக்கு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் உடனடியாக நீங்கள் எடுக்க வேண்டியது நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசுறது மட்டும்தான். இப்போ நீங்கள் எத்தனை பேத்துக்கிட்ட, அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு மாற்றமே எனக்கு தோணுது உங்கள்கிட்ட பேசணுன்னே, இந்த ஃபைனலாக நீங்கள் சொன்னீங்க, இந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு நேரம் அவர் வந்து யோசிச்சாரு, அவர் வருத்தப்பட்டாருன்னு சொன்னீங்க, இல்லை எனக்கே அது ஒரு சேஞ்சஸ் தெரியுது. இது மாதிரி எத்தனை பேத்துக்கிட்ட இப்படி அப்ரோச் பண்ணி அவங்கள ஒரு நெறிமுறைக்கு கொண்டு வந்திருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு கணக்கே தெரியாது.
நான் ஜொமேட்டோ டிரைவரில் ரேபிடோ வண்டி போயிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளாக என்னோடய உடல்நிலை சரியில்லாததுனால நான் ரேபிடோ புக் பண்ணி போகும்போது நிறைய நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். என்னை தொடணுன்ற ஒரு ஆர்வம் வந்து அந்த நபர்கிட்ட இருக்கும். ஒரு பெண் உடல் தானே, நம்ம இந்த நேரம் மட்டும் தானே தொட முடியும், எல்லாருமே நல்லவங்களாகவும் இருக்க மாட்டாங்க தான். அப்போ நான் சொல்லுவேன் அவர்கிட்ட இயல்பாக நான் தோளில் கை வச்சுக்குவேன், இயல்பாக நான் அவர்கிட்ட பேசிகிட்டே வருவேன். உங்கள் ஃபேமிலி என்னப்பா பண்ணுறாங்க, என்ன கண்ணு பண்ணுறாங்க, நீங்கள் பேசுகிற அந்த அன்பான விதம் இருக்கு இல்லையா, இறங்கும் போது அவர் என்கிட்ட பேசுவார். அவரோட தழுதழுப்பான அந்த குரல்லையும் நம்மளுக்கு உணர்த்திடும். இவங்கள போய் நம்ம இப்படி நினச்சிட்டோமே, அவங்க புரிஞ்சுக்கிட்டோம், அதை வந்து எவ்வளோ அழகாக நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி தான் அவர்கிட்ட இருக்கும். இன்னொரு முறை ஒரு பையனுக்கு லிஃப்ட் கொடுக்கறதுக்காக திருப்பூரூரில் நாங்கள் அப்போ குடியிருந்தோம். ஒரு பெரிய பேக் இருக்கும் இல்லைங்களா, தூக்க முடியாமல் தூக்கிட்டு போவாங்க அந்த ட்ராவல் பேக். ட்ராவல் பேக் எடுத்துக்கிட்டு ஒரு பையன் நைட்டு 11 மணிக்கு நான் அப்போ தான் சூட் முடிச்சுட்டு போகிறேன் டூ வீலரில், அந்த பையன் தூக்க முடியாமல் போகிறான். அப்போ பஸ் எதுவும் கிடைக்கல போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் வண்டியில் வாலண்டியராக நிறுத்தி நீ எங்கே போகணும்னு சொல்லப்பா நான் அங்கே இறக்கி வர்றேன் அப்படின்னு சொன்னேன். சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் போகணுங்கான்னு சொன்னான். அவனுக்கு தமிழ் அவ்வளோவா தெரியல போல், சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் போகணும்னு சொன்னான். சரிப்பா பின்னாடி உட்காந்துக்கோன்னு சொன்னேன். உட்காந்தோன்னே நம்ம கேஷுவல் என்ன சொல்லுவோம், பிடிச்சிக்கப்பான்னு சொல்லுவோம், ஏன்னா பயங்கர லக்கேஜ் வச்சுருக்கான், பிடிச்சிக்கப்பான்னு சொல்லுவோம். அவன் வண்டி பிடிப்பான்னு பார்த்தா என்ன பிடிச்சிக்கிட்டான், என்னோட இடுப்பை பிடிச்சிக்கிட்டான். ஆ, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் டக்குன்னு வண்டி நிறுத்தி நான் அவனை கீழே பிடிச்சிக்க சொன்னேன்ப்பா, நீ ஏன் என்ன பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, இல்லை இல்லை அப்படி அப்படின்னு ஏதோதோ சொல்லி சமாளிக்கிறான், முயற்சி பண்ணுறான் என்னென்னமோ சொல்லி. நான் அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே தான் வந்தேன். என்னால் இதெல்லாம் நான் இழக்க போகிறது எதுவுமே கிடையாது. அவன் என் அண்ணனாக இருக்கலாம், என் தம்பியாக இருக்கலாம், ஏதோ தொடுங்கன்னு சொன்னோன்னா அவன் உணர்ச்சி வசப்படு. நிறைய ஆண்களுமே அப்படி நினைக்கிறாங்க, பொண்ணுங்கள் இருந்தாக்கா நம்ம தொடறதுக்காக கூட வண்டியில் லிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் கூட நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் நான் சோசியல் மீடியாவில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே இறக்கி விடும்போது அந்த பையன் என்கிட்ட சொன்னான், அக்கா சாரிக்கா, காட் ப்ராமிஸ் ஐ வில் சேர் சாரிக்கா, நான் தெரியாமல் உங்களை நான் தொட்டுட்டேன், நீங்கள் தொடுங்கன்னு சொன்னதுனால எனக்கு எங்கே இது பண்ணுன்னு தெரியல, லக்கேஜ் இருந்ததுன்னு சொல்லும்போது இதுதான் நான் நல்ல மாற்றம். அக்கான்னு என்ன சொல்லிட்டான்ல, அக்கான்னு சொன்னதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு போய் அவன் போய் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண மாட்டான் தானே. எனக்கு தெரிஞ்சு இதுதான், நான் எங்கேயுமே புல்ஸ்டாப் வைக்காமல் வரமாட்டேன். என்னோடய பழக்கம் அது என்னென்னா, ஒரு விஷயத்த நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னா என்னால் முடிஞ்சு நான் அங்கே புல்ஸ்டாப் வைக்க தான் நினைப்பேன். எனக்கு அது கண்டினியூ ஆகக்கூடாது, சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, ரொம்ப அழகாக இந்த விஷயத்த சொன்னீங்க. நானும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் நிறைய கேள்விகள் நான் கேட்டேன். இருந்தாலுமே கேள்வி கேட்ட என்னையே அந்த ஃபைனில் ஒரு விஷயத்தை சொல்லி இப்படியும் செய்யலாம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரைட்டர் அனு பரமா அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது. அவங்க கொடுத்த இந்த ஃபுல் ஸ்டாப் வந்து கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியிலே ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்ற மாதிரியே நம்ம கொண்டு போகலாம். இன்னும் இதை பற்றி நிறையா நம்ம பேசலாம். இன்றைக்கி உங்களுடைய நேரத்திற்கும் இந்த ஒரு கருத்திற்கும் நன்றி. ரொம்ப நன்றிப்பா.